வெல்கம் டு 5 ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் புவியியலில் நமக்கு மொத்தம் 3 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 3வது லெசன், மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும். பேஜ் நம்பர் 180. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 188 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஐரோப்பியர்கள். செகண்ட் ஒன், டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, மங்கோலியர்கள். அடுத்தது தேர்ட் ஒன், உலக மக்கள் தொகை தினம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஜூன் 11. ஃபோர்த் ஒன், கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நீர்நிலைகள். ஃபிஃப்த் ஒன், அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1, 3, 4, 2. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், தென்னாப்பிரிக்காவின் டேஸ் பாலைவனத்தில் புஷ்மென்கள் காணப்படுகின்றன. ஆன்சர் கலஹாரி. செகண்ட் க்வெஸ்டின், மொழியின் பங்கு என்பது டேஸ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். ஆன்சர் கருத்து பரிமாற்றம். தேர்ட் ஒன், டேஸ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆன்சர் நகர்ப்புறம். ஃபோர்த் ஒன், டேஸ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். ஆன்சர் செயற்கைக்கோள். ஃபிஃப்த் ஒன், டேஸ் குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும். ஆன்சர் யாத்திரை. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, அதில் ஆ பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், காக்கச இனம். ஆன்சர் ஐரோப்பியர்கள். செகண்ட் ஒன், நீக்ரோ இனம். ஆன்சர் ஆப்பிரிக்கர்கள். தேர்ட் ஒன், மங்கோலிய இனம். ஆன்சர் ஆசிய அமெரிக்கர்கள். ஃபோர்த் ஒன், ஆஸ்ட்ராலாய்டு இனம். ஆன்சர் ஆஸ்திரேலியர்கள். அடுத்தது ஆ பொறுத்துக, அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சட்லஜ் கங்கை சமவெளி. ஆன்சர் செவ்வக வடிவ அமைப்பு. செகண்ட் ஒன், நீலகிரி. ஆன்சர் சிதறிய குடியிருப்பு. தேர்ட் ஒன், தென்னிந்தியா. ஆன்சர் வட்ட குடியிருப்பு. ஃபோர்த் ஒன், கடற்கரை. ஆன்சர் குழுமிய குடியிருப்பு. ஃபிஃப்த் ஒன், ஹரியானா. ஆன்சர் நத்தச்சிர வடிவ குடியிருப்பு. அடுத்தது ரோமன் லெட்டர் 4, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று, உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம், மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்தது செகண்ட் ஒன், கூற்று, பழனி தமிழ்நாட்டின் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். காரணம், அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. செகண்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது ரோமன் லெட்டர் 5, பொருந்தாததை வட்டமிடுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மீன் பிடித்தல், மரம் மறுத்தல், விவசாயம், வங்கி அலுவல். இதில் பொருந்தாதது வங்கி அலுவல். செகண்ட் ஒன், இமயமலை, ஆல்பஸ், ராக்கி, கங்கை. செகண்ட் ஒன்ல பொருந்தாதது கங்கை. அடுத்தது தேர்ட் ஒன், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம். தேர்ட் ஒன்ல பொருந்தாதது காஞ்சிபுரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.